Sir? Okay, sir. Start. Good evening, students. தாவர உலகம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவர உலகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். மீதி எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். தாவரங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே, பூஞ்சைனா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய நன்மை தீமைகள் என்னன்னு பார்த்தோம், பிரையோபைட்டா டெரிட்டோபைட்டா அந்த மாதிரி தலைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்கள், அதனுடைய வேறுபாடுகள், அமைப்பு, தன்மை எல்லாமே பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பாடத்துல இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. இதுக்கப்புறமா இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது, எவ்வாறு நம்ம தாவரங்களை வந்து ஒவ்வொரு தாவரங்களையும் வகைப்படுத்துகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபேமிலி வைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்னையும் தனித்தனியா வகைப்படுத்துவோம். அந்த வகையில நமக்கு வந்து தாவரங்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மருத்துவ குணமுள்ள தாவரங்கள். ஏன்னா மருந்துகள் என்பது தாவரங்கள்ல இருந்துதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது இல்லையா. அப்ப அந்த நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த தாவரங்கள்லாம் என்ன மாதிரியான மருத்துவ குணம் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம பொதுவாகவே இப்ப எல்லாம் பாருங்களேன், நம்ம எந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா பேரண்டோ இல்லது கிராண்ட் பேரண்ட் சொல்ற எல்லா வார்த்தையுமே பல நேரங்கள்ல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த நாட்டுல எல்லாம் வந்து பேசிக்கா எப்பயுமே தாவரங்கள் தான், எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கஷாயம் அதைதான் வந்து அவங்க மருந்தாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா இந்த டெங்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ட் தென் இந்த கொரோனா பீரியட்ல எல்லாமே நமக்கு நிறைய கஷாயம் எல்லாம் எடுத்துக்கிட்டு தாவரங்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டோம். இல்லைன்னு சொன்னா டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், மருந்து ஊசி இதை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயற்கை வைத்தியம் அதுதான் பெஸ்ட். ஒவ்வொண்ணுமே மிகச்சிறந்த மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா பயன்படுத்தணும். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தே உங்களுக்கு வந்து, ஐ மீன் உங்களுடைய லோயர் கிளாஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து கதை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஏன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபர்ஸ்ட் பேஸ் நீங்க தான். எப்படி வந்து எல்லாமே மீடியா மூலமாக வந்தா எல்லாருக்கும் எல்லாமும் ஈஸியா ரீச் ஆகுதோ, அதே போல வளர்ந்து வரும் தலைமுறையான நீங்க தான். நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, சேம் டைம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்க அதை வந்து என்ன பண்ணுவீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா. அதனால நீங்க பேரண்டே நமக்கு வந்து, நான் வந்து எதுக்கும் ஜென்ரலா எதையுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணல, பட் பெஸ்ட் எது சைடு எஃபெக்ட் வராம நல்ல இது நமக்கு வந்து எந்தெந்த வியாதிக்கு என்ன மருந்து அப்படின்னு நமக்கு தெரியற பட்சத்துல அந்த சின்ன சின்ன ஒரு மருத்துவ இலைகளை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குணமாகிறது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தணும். ஏன்னா கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல சேடுறத அவாய்ட் பண்ணணும், அதுதான் மெயின் திங். வேதி பொருள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல, ஏன்னா நம்ம தெரியாத வகையில நிறைய மருந்துகள் சாப்பிடுறோம் தான். இன்னும் பெரிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மருந்து எடுத்துக்கணும். சின்ன சின்ன சாதாரணமா சளி இருமல் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தாவரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய நன்மை நமக்கு ஹெல்த்தை எந்த வகையிலுமே பாதிக்காது சரியா. இன்னைக்கு பார்க்க போற அந்த முதல் டாபிக் தான் ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிறது. ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு தாவரம். நம்ம வந்து திறந்த இலை தாவரம் சொன்ன மாதிரி இது வந்து மூடிய விதை தாவரங்கள். எல்லாமே அதனுடைய விதை பகுதியாகப்பட்டது எப்படி இருக்கும், நல்லா மூடி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கறது அது எவ்வாறு பெயர் வந்தது, எதனால அந்த மாதிரி செய்யறோம், வேற எந்த நாட்டுல இருந்து வந்தது, கிரேக்க நாட்டுல இருந்து வந்தது, அதனால இந்த பொருள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். அது வந்து நமக்கு ஃபுல்லுமே நம்ம எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டியது பாத்தீங்கன்னா இதனுடைய வகைகள் என்னென்ன. வகைன்னு பார்க்கும்போது சிறு செடி, புதர் செடி, மரங்கள், இது எல்லாமே தான் இந்த ஆஞ்சியோஸ்போம்ல வரக்கூடிய ஒரு தாவரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா அதனுடைய என்னென்ன வகை செடி பாருங்க. சின்ன செடி அப்படின்னு சொன்னா நம்ம ரோஜா செடி எடுத்துக்கலாம், கத்தரி செடி எடுத்துக்கலாம், வெண்டை செடி. செடிங்கிறதும் ஒரு 1 ஆர் 1.5 ஃபீட்ல வளரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொத்தவரங்காய், வெண்டைக்காய், இது எல்லாமே ரொம்ப பெருசா எல்லாம் வளராது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் வளரக்கூடியது அப்படின்னு சொன்னா புதர் செடி. அது நம்ம சிறு செடிக்கு எடுத்துட்டா கத்தரி செடி, அதனுடைய தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம் வந்து சொலா மெலஞ்சினா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இது செம்பருத்தி அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கும், ஒரு சின்ன மரம் போல குரு மரமா இருக்கும், அடர்த்தியா வளர்ந்துருக்கும் இல்லையா, நிறைய பூ பூக்கும். தனியா அது வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் போது ஒரு சின்ன செடியா இருக்கும். நல்லா வளர்ந்துருது ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும், அடர்த்தியான ஒரு மரமா இருக்கும். அதனாலதான் அதை புதர் செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது தான் செம்பருத்தியினுடைய பெயர். மரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெரிய பெரிய மாமரம், வேப்ப மரம், தென்னை மரம், பனைமரம், ஆலமரம். சோ இது எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள். மரம் என்பது உயரமானது, அதே போல எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அதே போல அதனுடைய வேர் என்பதும் ஆணி வேர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வேரா இருக்கும். அதனாலதான வேறு தான் வந்து நமக்கு வந்து செடிகளையே நல்லா தாங்கி நிக்கிற சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த அளவுக்கு அந்த வேர் ஆகப்பட்டது எப்படி இருக்கும், ஊடுருவி நிறைய இடங்களுக்கு போயிருக்கும், வேர் உங்களுக்கு தடிமனா இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா மண்ணுல புதைஞ்சு பல அடி ஆழம் அது வந்து சைட்லயும் பரவும் ஆழமா அது இருக்கும். அதனாலதான் அவ்வளவு பெரிய மரம் அதனுடைய வெயிட்டை எல்லாத்தையுமே தாங்கி நிக்கக்கூடிய சக்தி என்பது அதனால கிடைக்கும். சோ ஆஞ்சியோஸ்பர்ம் என்பது மூடிய விதை தாவரங்கள். இதை 3 வகையாக பிரிக்கலாம், சிறு செடி, புதர் செடி, மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல எல்லாமே பாருங்க, சைலம் ப்ளோயம் திசுக்கள் நன்கு வளர்ந்திருக்கும். அப்பதான் நமக்கு தண்ணி ஆகப்பட்டும் உணவாகப்பட்டும் ரெண்டுமே நல்லா கடத்த முடியும் இல்லையா. ரெண்டுமே நமக்கு நல்லா சப்ளை ஆனாதான் அந்த மரமோ செடியோ அல்லது ஒரு குறுஞ்செடியோ நல்லா வளர முடியும் இல்லையா. அந்த அளவுக்கு சைலம் ப்ளோயம் செல்லில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த திசுக்களாக இருக்கும். இதை 2 வகையாக பிரிக்கலாம், இரு விதை இலை தாவரம், 1 விதை இலை தாவரம். இப்போ இரு விதை இலை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரை செடியிலாம் பாத்தீங்கன்னா பாருங்க இதே மாதிரியே என்ன இருக்கும், ஒரே டயத்துல 2 இலைகள் அப்படியே வந்திருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது இரு விதை இலை நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு இலை அப்படிங்கும் போது அதுல வந்து 1 இலை மட்டும்தான் தனியாக வளர்ந்திருக்கும். அதனாலதான் அது வந்து இரு விதை இலை, 1 விதை இலைன்னு 2 வகையா நம்ம வந்து இதை பிரிக்கலாம். இரு விதையில எப்படி இருக்கும்னா விதைகள் 2 விதை இலை, ஒரு சின்ன சீட்ல இருந்தே வளரும் போதே 2 விதைகளை 2 பக்கமுமே கொடுத்துட்டு அது அழகா வளரக்கூடிய தன்மையோட இருக்கும். அதனாலதான் 2 விதை இலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன மாதிரியான வேர் தொகுப்புனா ஆணி வேர் தொகுப்போட இருக்கும். அந்த வலைப்பின்னல் நரம்பு அமைவுனா அந்த இலையில பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய நரம்புகளாகப்பட்டது எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். வெயின் இப்ப நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ரேகை இருக்கா, இல்ல தானே. அதே போல இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒரு ஒரு இடத்துலயுமே இதனுடைய நரம்பு அமைவு என்பது வேறும் போல இருக்கும். அதுதான் வலைப்பின்னல் நரம்பு அமைவு கொண்ட ஒரு அமைப்போட தான் இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் இருக்கும். மகரந்த சேர்க்கை என்பது பூச்சி மூலமாக வரும். பூச்சி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், வண்டு எல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு அது என்ன ஆகும், மகரந்தத்தை எடுத்து செல்லும், அல்லது பூக்கள்ல இருந்து அந்த தேன்களை உறிஞ்சி எடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல மகரந்தங்கள் ஊட்டி மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். இந்த மலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 4-5 இதழ்கள். ஏன்னா மலர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரே மாதிரி இதழா இருக்காது இல்லையா. இப்போ வந்து செம்பருத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை இதழ் இருக்கும், 5 இதழ் கண்டிப்பாக இருக்கும். சரி, இதுல உங்களுக்கு 4 3 தென் 4 5 இருக்கும் கண்டிப்பா. இதுதான் உங்களுக்கு வந்து 4 அல்லது 5 அங்கங்கள் கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த இதுல வந்து பூவினுடைய அமைப்புன்னு சொல்லலாம். இதுதான் இரு விதைலை தாவரத்தினுடைய பண்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விதைங்கிறது ஒரே சீட்ல 2 இலைய கொண்டிருக்க கூடியது, ஆணிவேர் தொகுப்போட இருக்கும்,
நரம்புடைய அமைப்புன்னு பார்த்தா வலைப்பின்னல் நரம்பு அமைவுல இருக்கும். மலர்ல வந்து நாலஞ்சு இதழ்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்போட தான் இருக்கும். மகரந்த சேர்க்கை பூச்சி மூலமாக நடக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு உங்களுக்கு அவரை, மாமரம், வேப்ப மரம். வேப்ப இலை செடி எங்க பார்த்தாலும் வளரும். அதே போல மா இலைய சாப்பிட்டு போட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக மாமரத்துல இருந்து வரும்போது ஒரே இடத்துல ரெண்டு பக்கத்துல இலை நிச்சயமா பார்த்திருப்போம் இல்லையா? ஒரே இடத்துல அவரை செடியிலையும் பார்க்கும்போது இரண்டு பக்கத்திலயும் அந்த இலைகள் இருந்து வரும். இது மாமரம்ங்கிறதும் வேப்ப மரம்ங்கிறதும் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். அவரைனா கூட நம்ம கரெக்டா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் அந்த இடத்துல வரும். மாங்கொட்டையை நம்ம கீழே மண்ணுல போட்டோம்னு சொன்னா அது செடி கண்டிப்பா வளரும். அந்த ஃபர்ஸ்ட் இலை கூட லைட் ப்ரௌன் கலர்ல அழகா ரெண்டு பக்கமும் ரெண்டு இலையோட வந்திருக்கும். வேப்ப மரமும் அதே போலதான் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தது ஒரு விதையிலை தாவரம். ஒரு விதையிலை தாவரம் அப்படிங்கும் போது ஒரே ஒரு விதை, ஒரு விதையிலிருந்து எத்தனை வரும், ஒரு இலை மட்டுமே வரும். இதுதான் சீட் அப்படின்னு சொன்னா மரம் வளருதுன்னு கேட்டா நமக்கு அதுல இருந்து என்ன இருக்கும், ஒரே ஒரு இலை மட்டும்தான் வளரக்கூடிய ஒரு அமைப்பு. சல்லி வேர் தொகுப்பு, ஆணி வேர் தொகுப்பு கிடையாது. இதனுடைய வேர் என்பது நிறைய கிளைகளோட இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அது வந்து வலைப்பின்னல் நரம்பமைவுன்னு சொல்ற மாதிரி இது இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனுடைய நரம்பு இலையினுடைய அமைப்புன்னு பார்க்கலாம். மலர் அப்படின்னு சொன்னா எத்தனை வகை இருக்கும்னா மூன்று அங்கங்களோட இருக்கக்கூடியதுதான் இந்த அமைப்பு. ஏன்னா அதுல த்ரீ பார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எப்படி செம்பருத்தில நம்ம மூணு பார்த்தோமோ, இங்க வந்து வேற ஒரு சில பூ எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மூணு இதழ்களோட இருக்கக்கூடிய அமைப்போட இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மகரந்த சேர்க்கை என்பது காற்றின் மூலமாக நடக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு புல், நெல், வாழை. புல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு இலை மட்டும்தான் வந்திருக்கும். நெல் அப்படின்னு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். வாழை மரம்னாலும் ஒரு இலையா தானே வளரும் இல்லை? அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு விதையிலனா கம்பேர் பண்ணுங்க. இப்ப இரண்டு விதையில இருக்கும், ஒரே விதையில ரெண்டு இலை இருக்கும், இதுல ஒரே இலை தான் இருக்கும். ஆணி வேர் தொகுப்பு, சல்லி வேர் தொகுப்பு. மலரினுடைய அங்கங்கள் அதனுடைய பெட்டல்ஸ்ங்கிறது அஞ்சு இருக்கும். ஒரு விதையிலை அப்படிங்கும் போது மூன்றே மூன்று பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு எடுத்துக்கலாம். மகரந்த சேர்க்கை என்பது பூச்சி மூலமாக நடைபெறும், இது காற்றின் மூலமாக நடைபெறும். எடுத்துக்காட்டு இது அவரை, மாமரம், வேப்ப மரம் சொல்லலாம். புல், நெல், வாழை எல்லாம் ஒரு விதையிலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். சோ இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பாக்குறது தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லலாம். வகைப்பாட்டியல் அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொல்றேன், எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு ஐடென்டிபிகேஷன் வேணும் இல்லையா? நம்ம வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம், எந்த கிளாஸ்ல படிக்கிறோம், எந்த செக்ஷன்ல படிக்கிறோம், எல்லாத்துக்கும் நமக்கு அடையாளம் இருக்கும். அதுக்குதான் ஐடென்டி கார்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க தானே நமக்குன்னு. நீ எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிற கூட ஐடென்டி கார்டை பார்த்தாலே உன்னோட ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னோட வீட்டு அட்ரஸ், அப்பா அம்மா பேரு, எந்த செக்ஷன், நீ வேன்ல வரீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல எந்த இதோ எப்படி வரீங்களோ அதுவும் அதுல நோட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப உன்னுடைய எல்லா விவரங்களையும் அடையாளம் காணுவதற்காக தான் அந்த ஐடி கார்டு அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம்ல. அது போலவே ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம தெளிவாக இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்ம தனித்தனியா அதை அடையாளப்படுத்தி நம்ம வச்சாதான் அதை நம்மளால பயன்படுத்த முடியும். லைப்ரரியில பாத்தீங்கன்னு சொன்னா புக் எல்லாம் எப்படி இருக்கும், தனித்தனி டிவிஷனா, இயற்பியல் பிரிவு, வேதியியல் பிரிவு, தமிழ், இங்கிலீஷ், வரலாறு, புவியியல், அந்த மாதிரி தனித்தனி தனியான பகுதிகளோட இருக்கும் இல்லையா? அப்பதான் நமக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புத்தகத்தை அந்த செக்ஷன்ல போய் எடுத்துக்கலாம். மெடிக்கல் ஷாப்ல பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியாக அந்த மருந்துகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு கிராசரி ஷாப்புக்கு போனாலும் எல்லாமே தனித்தனியா இருக்கும் இல்லையா? அப்ப சீக்கிரமா நம்மளால ஐடென்டிஃபை பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வகைப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னாலே பயன்படுத்துவதற்கும் அடுத்தவங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிதா இருக்கும். அதே போலதான் இந்த தாவரங்கள் உயிரினங்களை எல்லாத்தையுமே அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், வரையறுத்தல், பெயரிடுதல், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தொகுப்பாதான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா? அது வந்து தனித்தனியாக அடையாளம் கண்டு எந்த இடத்துல அதை வந்து தனியாக வைக்கலாம், எதுக்கு பயன்படுகிறது, என்ன டிவிஷன், நம்ம தனியா எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி
நம்ம எப்படி அறிவியல் அறிஞர்கள் ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இதே மாதிரிதான். நம்ம கெமிஸ்ட்ரியில பாக்குறோம் இல்லையா, நமக்கு பீரியாடிக் டேபிள் எப்படி நம்ம அழகா அதுல ஃபுல்லா அடுக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அது போலதான் இந்த தாவரங்களையும் நமக்கு வந்து தனித்தனியாக அடுக்கி கொடுத்துருக்காங்க. செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழி, நவீனன்னு நாலு வகையில பிரிச்சிருக்கோம். ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னா எதையும் நம்மளால வகைப்பாடு அப்படின்னு சொன்னாலே பல வகைகள் இருந்தா தானே அது வகைப்பாடுன்னு சொல்லலாம். அப்ப எந்தெந்த வகைப்பாடுன்னா செயற்கை, இயற்கை நேச்சுரலா இருக்கிறது, ஆர்டிபிஷியலா இருக்கிறது, மரபு வழினா தலைமுறையாக வர்றது, நவீனமாக இருப்பது, இந்த நான்கு வகையாக நம்ம இந்த தாவரங்களை பிரிச்சிருக்கோம். இத ஒன்னொன்னு எவ்வாறு பிரிச்சிருக்கோங்கன்னு சொன்னா, செயற்கை வகைப்பாடுனா அதனுடைய புற தோற்றம், அதனுடைய வெளி அவுட்டர் பார்ட் எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து அதை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. என்னன்னா இதனுடைய முறை பாத்தீங்கன்னா லின்னேயஸ் அப்படிங்கிற முறையை இதை சொல்லலாம். புற தோற்றம்னா அதனுடைய இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இரு விதையிலை ஒரு விதையிலை அப்படின்லாம் பார்த்தோம். அதே போல அது என்ன மாதிரியான வகைகளோட இருக்கு, குறிஞ்செடியா இருக்கா, மரமா இருக்கா, இலை எப்படி இருக்கும், எந்த வகை 6 மாசத்துக்கு ஒரு தடவை அது வந்து என்னது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய நமக்கு வந்து என்னது விவசாயம் பண்றோம்னா அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதனுடைய வளர்ச்சி என்பது இருக்கும். 6 மாத பயிர், 1 வருட பயிர் அப்படின்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாம்பழங்கிறது பலாப்பழங்கிறது எல்லாம் காய்க்கும். ஆனா கொய்யாப்பழம் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லா நாட்களுமே, வாழை மரம் அப்படிங்கிறதும். சோ அதனுடைய தன்மை, புற தோற்ற அமைப்பு எல்லாத்தையுமே பொறுத்துதான் இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையில நம்ம வந்து வகைப்படுத்தி இருக்கோம். இதை உருவாக்கினவர் வந்து கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறது. சோ இதையே நம்ம என்ன பண்றோம், அந்த கரோலஸ் லினேயஸ் முறை அப்படி நம்ம இதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லும் போது, இயற்கை அப்படின்னாலே நம்ம இயற்கையோடு ஒன்றி நம்ம அதை வகைப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நமக்கு பேசிக்கா தெரியும் இல்லையா. இப்போ இதை வந்து உருவாக்கினவர் யாருன்னு கேட்டா பெந்தமன் ஹூக்கர் அப்படிங்கிறது. இயற்கையை நம்ம வந்து உருவாக்கினவர்னா எந்தெந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து உருவாக்கினாங்களோ அவங்களுடைய பெயர் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுல அது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. வகைப்பாட்டியல் டாக்ஸானமியில நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்ததுன்னு சொன்னா நாலு வகையான வகைப்பாட்டு முறை இருக்கு, ஒவ்வொருத்தரையும் உருவாக்கினவங்க அந்தந்த முறை என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். பெந்தமன் ஹூப்பர் அப்படின்னு சொல்றதுனால இப்ப பெந்தமன் ஹூக்கர் வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம விதை தாவரம் எல்லாமே புறத்தோற்ற பண்பு மற்றும் அதனுடைய இனப்பெருக்கம் அடுத்தடுத்த தலைமுறை எவ்வாறு, நான் சொன்னேன் தானே 6 மாசத்துக்கு ஒரு தடவையா, 1 வருஷத்துக்கு 1 தடவையா, எவ்வாறு அதனுடைய வளர்ச்சி அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய பண்பு எவ்வாறு இருக்குமோ அந்த முறையில வகைப்படுத்தி இருக்காரு. அதனாலதான் இதுக்கு வந்து 3 தொகுதியா இதையும் பிரிச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்டா, இது மேக்சிமம் உலகம் முழுவதுமே இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் கண்டுபிடிக்கிறதையுமே நம்ம அதுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு அது எளிதா இருந்தாதான் பயன்படுத்துவோம், இல்லைன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா. ஆனா இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பயன்படுத்துறோம். எந்த இடத்துலன்னு கேட்டா உலர் தாவர தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா தெரியல, நம்ம காய்ந்த சரகு இலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலைய வந்து பதப்படுத்தி கரெக்டா அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைப்போம், அதுதான் ஹெர்பேரியம் அப்படிங்கிறது. ஹெர்பேரியம் ஷீட், ஹெர்பேரியம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து பிராக்டிக்கலுக்கு எப்படி மார்க் உண்டோ அதே போலவே ஹெர்பேரியம் நம்ம ரெடி பண்ணினா அதற்கு மார்க் உண்டு. ரெக்கார்ட் நோட்ல இந்த மாதிரி எந்தெந்த இலைகள் சொல்லியிருக்காங்களோ டீச்சர்ஸ், நமக்கு புக்ல எது உங்களுக்கு இருக்கோ லெசன்ல அதை என்ன பண்ணணும், அந்தந்த இலைகளை சரியான முறையில அழுக கூடாது, மடங்க கூடாது, கரெக்டான ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுவாங்க, அத அழகா பேஸ்ட் பண்ணி அது என்ன மாதிரியான இலை, அந்த அதனுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கும். ரைட் சைட்ல நம்ம அதை பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம் இலைன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல அதை பத்தின எல்லா தகவல்களுமே இருக்கும். எந்த தொகுதி, அதனுடைய தாவரவியல் பெயர் என்ன, அப்படி எல்லா விவரங்களுமே அதுல ஒட்டியிருக்கும். அதுதான் ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணல, இதனுடைய எதுக்காக நம்ம அதை வந்து சொல்றோம்னா, பல தாவரங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி அழிந்து போகும்போது நமக்கு தெரியாது எந்தெந்த இலையெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம் அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஹெர்பேரியம் ஷீட். அதை வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது யூனிட் மாதிரி இருக்கிறவங்க இந்த என்னென்ன இலையெல்லாம் நம்ம பயன், இப்ப நம்ம வந்து ஒரு 50 வருடங்கள்ல இதெல்லாம் பயன்படுத்துறோம்னா அது எல்லாத்தையுமே பாதுகாத்து
காத்தி இந்த மாதிரி உல நல்லா ட்ரை பண்ணிட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுதான் நம்ம ஹெர்பேரியம். இந்த முறையில இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது இதுல முக்கியமா பயன்பட்டு இருக்கு. சரிங்களா, மரபு வழி அப்படிங்கிறதும் சாதாரணமா எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்றது. இது ரெண்டு விளக்கமும் இல்ல, நவீனம் அப்படிங்கும் போது இது ரெண்டுக்கும் உண்டான விளக்கம் கொடுக்கல, நமக்கு இது ரெண்டுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம தெளிவா பாத்துக்கலாம். செயற்கை வகைப்பாட்டு முறையும் போது புறத்தோற்றத்தின் அடிப்படையில நம்ம வகைப்படுத்தணும். லினேயஸ் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கி இருக்காரு. அதனுடைய புறத்தோற்ற அமைப்புனா ஒவ்வொரு மரங்களுக்கு உண்டான அமைப்பை பொறுத்து நம்ம அதை வகைப்படுத்துறோங்கிறது. இயற்கை வகைப்பாடு அப்படிங்கும் போதுதான் பெந்தமன் ஹூக்கர் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த பெந்தமன் ஹூக்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தையும் சேர்த்தி தான், புறத்தோற்றம் மற்றும் இனப்பெருக்கத்தின் அடிப்படையிலையும் இதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த உலர் தாவரம் இதை வந்து பயன்படுத்துறதுல இந்த முறை என்பது மிகவும் உபயோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இரு சொல் பெயரிடுதல். பெயரிடுதல் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப ஜென்ரலா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே லைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரா அப்படி எல்லாம் வைப்போம் இல்லையா, ஜென்ரலா அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா இப்போ இதே போலவே செடிகளுக்கும் இரண்டு இரண்டு பேர்களாக நம்ம வச்சிருக்கோம். இப்போ அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பேரினத்தையும் சிற்றினத்தையும் இணைந்து சொல்வதற்காக தான் அந்த இரு சொல் பெயரிடுதல் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ உயிரினத்திற்கு இரண்டு சொற்களாக ரெண்டு ரெண்டு வார்த்தைகளாக நம்ம பெயரிடக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்றோம், இரு சொல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்றோம். அதுல மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரினமும் அதுல வந்து நமக்கு தெரியும், சிற்றினமும் தெரியும். மாஞ்சிபெரா இண்டிகா அப்படிங்கிறது நம்ம மாமரத்தினுடைய பெயர். அப்ப மாஞ்சிபெரா அப்படிங்கிறது பேரினத்தை குறிக்கும், இண்டிகா என்பது சிற்றினத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கலாம். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டு பெயர் சொல்லி நம்ம அது எதுக்காகன்னு சொன்னா இரண்டு இனத்தையுமே நம்ம தொகுதின்னு சொல்ற மாதிரியே பேரினம் சிற்றினம் அதனோட எந்த பேரினத்தை சார்ந்தது எந்த சிற்றினத்தை சார்ந்தது நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக நம்ம ஐடென்டிபிகேஷனுக்காக இந்த ரெண்டு ரெண்டு பேரா நம்ம வச்சுக்கிறோம். ஒரு சிலர் இப்ப வந்து அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த நேம் யாருடைய தலைமுறை அப்படிங்கிற மாதிரியோ இல்ல அப்பா பேரையோ ஸ்டூடெண்ட் பேர் பிளஸ் அப்பா பேர் அந்த மாதிரி சேர்ந்து வச்சுப்பாங்க இல்லையா. அப்ப யாருடைய குழந்தை அப்படிங்கறது நமக்கு தெரியும்னு சொல்லுவோம்ல, அதே போலதான் எந்த பேரினத்தை சார்ந்தது எந்த சிற்றினத்தை சார்ந்தது அப்படிங்கறத நம்ம இந்த பேரை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தான் அந்த மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. சோ இது வரைக்கும் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து படிச்சாதான் தெரியும். பொதுவாவே பொதுவா சபையில எழுந்து சந்தேகத்தை கேக்குற குழந்தை தான் நிச்சயமாக கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வருவாங்க. சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரியல, சந்தேகம் கேக்குறதுல சின்ன சந்தேகம் பெரிய சந்தேகம் இல்லவே இல்லப்பா. இங்க கேக்குறீங்களோ இல்லையோ கிளாஸ் ரூம்லயோ எங்க போனாலுமே இத கேட்டா எல்லாரும் நம்மள இது கூட தெரியாதா அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்னு யோசிக்கவே யோசிக்காத, நீ பெச்ச விட்டு தெளிவா எழுந்து நின்னு உன்னுடைய சந்தேகத்தை எப்ப கேட்க ஆரம்பிக்கிறையோ அப்பதான் நீ வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்க. அந்த ஆர்வம் வளர்ந்தாதான் கேள்வி கேட்கிற இடத்துலதான் அறிவு வளரும். இந்த ஒரே வழி, யார் ஒருத்தர் தேவை ரொம்ப சும்மா விளையாட்டுக்கு இது ஃபன்னா எல்லாம் கேள்வி கேட்கிற விஷயங்கள் இல்ல, அறி ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம எந்த பாடத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோமோ அது சம்பந்தப்பட்டு நமக்கு கண்டிப்பாக சின்ன ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆனாலும் நிச்சயமாக கேளுங்க. அப்படி எழுந்து கேட்க கேட்கதான் நமக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் நிச்சயமா உருவாகும். எழுந்து கேட்க மட்டும் தயங்கவே கூடாது, தயங்கி தயங்கி உட்கார்ந்தாதான் நம்மளால வளரவே முடியாது. எனக்கு தேவை நான் தெரியல கத்துக்கிறேன் அவ்வளவுதான், நாளைக்கு வரும்போது இன்னும் ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா இன்னும் தெளிவா கத்துப்பேன். எடுத்தடுப்புலயே இன்டலக்சுவலா யாராலையுமே வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாதான் அது வந்து ஸ்டெபனா இருக்கும். ஒரே டயத்துல மேல போனோம்னா கீழே விழுந்துருவோம் இல்லையா, ஒரு ஒரு படியா மேல ஏறி அழகா போனோம்னா அதனுடைய வலி வருத்தம் நமக்கு தெரியும். கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அதை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம இருப்போம் இல்லையா. சோ க்வெஸ்சன் ரைஸ் பண்ண தவறாத, க்வெஸ்சன் ரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்,
படிக்கணும். படிச்சாதான் கொஸ்டின் நம்மளால கேட்க முடியும். இன்னைக்கு இந்த பாடம் இந்த பேராகிராஃப் நான் நடத்தியிருக்கேன், என்ன பண்ணுங்க இதை போய் படிங்க. இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், ஆஞ்சியோஸ்பர்ம்ங்கிறது என்ன, ஆஞ்சியோ மற்றும் ஸ்பெர்மாங்கிற ரெண்டு கிரேக்க சொல்லுல இருந்து வந்தது. ஆஞ்சியோ அப்படிங்கிறது என்னது, என்னோட பொருள் பெட்டி அல்லது மூடிய பெட்டி. மூடிய பெட்டினா என்னது, மூடிய விதை தாவரங்கள், அதனுடைய அர்த்தம் தான், அவ்வளவுதான். இது நமக்கு வந்து ஒரு வினாக்குண்டான ஒரு தேவையில்லை. அடுத்தது நமக்கு முக்கியமான பாட்டு, எதை எவ்வளவு மூன்று வகையா பிரிச்சிருக்கோம், சிறு செடி, புதர் செடி, அடுத்தது மரம், மூன்று டிவிஷனா நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல சைலம் ப்ளோயம் நன்கு வளர்ச்சி அடைது, ஏன்னா கடத்தும் திசுக்கள் நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தாதான் அந்த செடியில் நல்லா வளரமாகும். சைல குழாயில வந்து ட்ரக்கீடு, சைலம், பேரன்கைமா, சைலம் நார் எல்லாமே அதுல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்திருந்தாதான் அதுல நன்கு முழுமையான வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ப்ளோயம்ல என்ன இருக்கும், சல்லடை குழாயும் ப்ளோயம் பேரன்கைமா துணை செல், இதுதான் இதனுடைய என்னென்ன பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைலத்தினுடைய பகுதிகள்னா சைல குழாய், ட்ரக்கீட், சைலம் பாரன்கைமா, சைலம் நார். அடுத்தது ப்ளோயம்னா சல்லடை குழாய், ப்ளோயம் பாரன்கைமா, ப்ளோயம் நார், துணை செல்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, இதனுடைய பகுதிகள் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வந்து இதனுடைய இன்ட்ரடக்ஷன். வகைப்பாடுனா இரு விதையிலை, ஒரு விதையிலை. இப்போ நீங்க நடத்தின உடனேயே போயிட்டு ஒரு தடவை நம்ம திரும்ப படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி நல்ல ஒரு இது புரிஞ்சிடும். இன்கேஸ் அந்த டயத்துல உனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னா, அர்த்தம் தெரியலங்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வகுப்புல இதுனா என்ன, இந்த இடத்துல புரியல எனக்கு, எதை சொல்ல வராங்க, இதை எதை மீன் பண்ணுது, எந்த அர்த்தத்துல இந்த வாக்கியம் இருக்குன்னு புரியல அப்படின்னு நம்ம கொஸ்டின் எழுப்பினோம் அப்படின்னு சொன்னா வினாவுக்கு உண்டான சரியான விடை கிடைக்கும். இரு விதை இலை தாவரத்தினுடைய பண்புகள் என்னென்ன, இரண்டு விதையில இருக்கும் ஆணிவேர் தொகுப்பு, மலர்ல அஞ்சு அங்கங்கள் இருக்கும், அது இதழ்கள் வந்து புள்ளி அள்ளி நமக்கு வந்து எப்படி இருக்கும், இதழ்கள் மற்றும் புள்ளி என்று இரண்டு அடுக்குகளாக பிரிஞ்சிருக்கும். மகரந்த சேர்க்கை என்பது பூச்சி மூலம், எடுத்துக்காட்டு என்ன, ஒரு விதை இலைனா என்ன மாதிரியான விதை இலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன, வேர் தொகுப்பு, சல்லி வேர் தொகுப்பு, மலர்கள் மூன்று அங்கங்கள்ல இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். சோ இதுதான் இரு விதையிலே ஒரு விதையில, அள்ளி புள்ளின்னு பிரிக்கப்படாம ஒரே வட்டத்துல அமைஞ்சிருக்கும், இந்த ஒரு கான்செப்ட் விட்டு போயிருந்தது. சோ அதுல எப்படி இருக்கும், தனியா இருக்கும், இதுல பிரிக்கப்படாம ஒரே வட்டத்துல அந்த இதழாகப்பட்டது பூக்கள் இருக்கும். மகரந்த சேர்க்கை காற்று மூலம் நடைபெறும். அடுத்தது வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல்னா என்ன, எதற்காக நம்ம பிரிக்கிறோம், டாக்ஸானமி அப்படின்னு சொல்றதுன்னா தனியாக அந்த ஒவ்வொரு தாவரங்களையும் பிரிச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்றது ஈஸிங்கிறதுனால. என்ன வகை முறை, செயற்கை, இயற்கை, மரபு வழி, நவீன வகைப்பாடு, அதனுடைய அர்த்தம் என்ன, என்ன டீட்டெயில்னு பார்த்துட்டோம். இருசொல் பெயரிடுதல்னா ஒரு உயிரினத்திற்கு ரெண்டு சொற்களாக நம்ம என்ன பண்றோம், பெயரிடும் முறையே கொடுத்துருக்கோம், அதுதான் இருசொல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்றோம். அது மாமரத்தினுடைய இரண்டு சொல், இதை யார் உருவாக்கினாங்கன்னு சொன்னா காஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிறவர் வந்து 1623 உருவாக்கியிருக்காங்க அப்படிங்களா. அடுத்தது இந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல பாருங்க, தாவரங்களை சேர்த்து உலர்த்தி, ஹெர்பேரியம் சொன்னேன் இல்லையா, ஒரு அட்டையில அழுத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அது நல்லா பாதுகாத்துட்டு பதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நோட்ல நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்புனா கொல்கத்தால இருக்கு. இங்கு 10 லட்சத்துக்கு அதிகமான ஒரு மாதிரிகள் இருக்கு. இருசொல் பெயரிடுதல் முறைங்கிறதுனால விதிமுறை வந்து உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் அமைப்பு உள்ளது, இது வந்து ஐசிஎன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், இந்த பெந்தமன் ஹுக்கர்னுடைய வகைப்பாட்டுல எவ்வாறு வகைப்படுத்தி இருக்காரு பாருங்க, வகுப்புகள், துணை வகுப்புகள், வரிசைகள் அப்படின்னு இதை மூன்றா பிரிச்சிருக்காரு. வகுப்புன்னா டைகாட்லினே, ஜிம்னோஸ்போமே, மோனோகாட்லினே. டை அப்படின்னாலே இருவிதை இலை தாவரம், இது திறந்த விதை தாவரம், ஜிம்னோஸ்போம் நம்ம படிச்சோம். மோனோகாட்லினா ஒரு விதை இலை தாவரம், இது நமக்கு அதனுடைய விளக்கம் நல்லாவே தெரியும். இரு விதை இலைனா என்ன, ஒரு விதை இலைனா ஜிம்னோஸ்போம், திறந்த விதைன்னு இதை நம்ம பார்க்கலாம். துணை வகுப்புனா பாலிபிட்டலே, கேமோபிட்டலே, அண்ட் தென் மோனோ கிளைமேடியேன்னு சொல்றது, அள்ளி இதழ்கள் தனியா இருக்கும், அது சேர்ந்து இருக்கக்கூடியது, வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரியானது, அள்ளி புள்ளி இல்லாம நம்ம பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒரு விதை இலையில, அதுக்குதான் இது வந்து வேறுபாடற்ற பூவிதழ் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றது. வரிசைன்னு சொல்லும் போது தாலமி புளோரே, டிஸ்கி புளோரே, காலிசி புளோரே, இன்ஃபோபெரே, ஹெட்ரோமிரே, பைகார்பலட்டே, இதுதான் வந்து வரிசைகள்ல இந்த 6 வரிசைகளாக பிரிச்சிருக்காங்க. சோ விதை தாவரங்கள் அப்படிங்கும் போது எவ்வாறு இதை பிரிச்சிருக்காங்க, வகைப்பாட்டியல் நம்ம பார்த்தோம் இல்லையா, வகைப்பாட்டியல்ல இந்த அமைப்புல தான் ஒவ்வொரு தாவரங்களையும் பிரிச்சு அமைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் மருத்துவ தாவரத்தின் பயன். நமக்கு வந்து பல்வேறு வகையில மருத்துவ தாவரம் நமக்கு பயன்படுதுன்னு தெரியும். இந்த செடி எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப ஃப்ரீக்குவெண்டா பார்த்திருப்போம் இல்லையா? குப்பமேனி அப்படிங்கிற ஒரு செடி ரொம்ப நல்ல மருத்துவ குணம், யூஃபோர்பியேசி. அது குடும்பத்தினுடைய பெயர் வந்து யூஃபோர்பியேசி சொல்லலாம். இந்த இலையை நம்ம வந்து அரைச்சு எதுக்காகனா மேல அந்த தீப்புண் காயம் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு மருந்தா பயன்படுத்தலாம். எலுமிச்சை சாறோட கலந்து சாப்பிடும் போது நம்ம வயித்துல இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் அழியும். நம்ம பூச்சி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த ஒவ்வாமைனால பூச்சி எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு நமக்கு இதை பயன்படுத்தலாம். இது வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு. மேலும் ஸ்கின் அலர்ஜிக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. மேல ஏதாவது ஒரு அலர்ஜி எல்லாம் வந்ததுன்னா இந்த இதை அரைச்சு அப்படியே மேல அப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா குணமாயிடும். நெக்ஸ்ட் வில்வம். இதே கோவில்கள் எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா இந்த மரத்தை. இது ரூட்டேசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. காயமான செரிமான குறைபாடுகளுக்கு இதனுடைய காய் எதுக்காக பயன்படுகிறதுன்னு கேட்டா டைஜஷன் அப்செட் ஆயிருந்தா. இது பாக்குறதுக்கு நீங்க வந்து விளாம்பழம்னு நம்ம ஒண்ணு சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா உள்ள ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. உடைச்சா உள்ள பார்க்கும்போது அதே மாதிரியான நேச்சர்ல இருக்கும். தீராத வயிற்று போக்கு, சீதபேதி அப்படின்னு சொன்னா பிளட்டோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு லூஸ் மோஷனை தான் சொல்லுவாங்க, அதற்கும் இது ஒரு மெடிசனாக பயன்படுகிறது. தூதுவளை கண்டிப்பா இது எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா சளிக்கு தூதுவளை கஷாயம் அப்படின்னு இந்த இலைய பறிச்சு கண்டிப்பா நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? நம்ம அதுவும் கொரோனா பீரியட்ல எல்லாம் எல்லாரும் தூதுவளை இலையெல்லாம் பறிச்சு நம்ம போட்டிருக்கோம். காச நோய், ஆஸ்துமாதம், நல்ல எந்த மாதிரியான ஒரு சளி தொல்லை அதனுடைய உச்சபட்சம் தான் ஆஸ்துமா காச நோய்ங்கிறது, அதையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் படைத்தது தான் இந்த தூதுவளை இலை. நம்ம பார்க்கலாம் இதனுடைய இலையும் சரி கனி இருமல் மற்றும் சளிக்கு நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். நெல், அடுத்தது வந்து கீழா நெல்லி பிலாந்தஸ் சமரஸ்ங்கிறது. இது வந்து எனது யூஃபோர்பேசி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. இது எதற்காகனா முழுவதுமான பயன்பாடு மஞ்சகாமாலை, ஜாண்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நோய்க்கு தான் இந்த இலையாகப்பட்டது. வேற அரைச்சு குடிக்க சொல்லுவாங்க. எந்த அளவு கசப்புன்னு ஒரு விஷயம் இருக்கோ அது ஃபுல்லா அதுல இருக்கும். அந்த வேறதான் மேக்சிமம் அரைச்சு குடிக்க சொல்லுவாங்க. இலையும் அப்படிதான் இருக்கும். அது ஃபுல்லுமே அந்த அந்த பார்ட் அந்த செடி முழுவதுமே மஞ்சகாமலை நோய்க்கு தான் நமக்கு மருந்தா இருக்கு. நமக்கு லிவர் டல்லானாதான் ஜாண்டிஸ் வரும். கல்லீரலுக்கு சத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மருந்தையே சாப்பிடுறோம். கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த மஞ்சள் காமாலைங்கிற வியாதி நம்ம வரும். அதை சரிப்படுத்துறதுக்காக அந்த கல்லீரலுக்கு வலிமை கொடுப்பதுதான் இந்த கீழா நல்லி அப்படிங்கிற தாவரம். நெக்ஸ்ட் இது எல்லா இடங்களையும் எல்லார் வீடுகளையும் அழகு தாவரமாகவும் வெளியில எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? கற்றாழை, இது வந்து லியேசி லில்லி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. இலை வந்து மூல நோய் மற்றும் தோல் பகுதியில் தோன்றும் அழற்சி, ஸ்கின் அலர்ஜிக்கு அண்ட் தென் பைல்ஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதற்காக என்ன அதனுடைய இலையின் போது என்ன பண்ணுவாங்க, இலைக்கு மேல இருக்கக்கூடிய ஜெல்லி இருக்கு இல்லையா, அதை தான் கட் பண்ணி பயன்படுத்துவாங்க. வயிற்று புண், ஏன்னா இது வந்து ஒரு குளிர்ந்த பொருள் இது, ஏன்னா ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஹேர்ல எல்லாம் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. நிறைய மெடிசின்ஸ் இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. இது என்ன மாதிரி சரியான இலை பாருங்க, இது ஃபுல்லுமே அப்படியே இதனுடைய அதனுடைய அந்த இலையினுடைய தடிமனாகப்பட்டது ரொம்ப பெருசா இருக்கும். ஃபுல்லா நீர் சத்தை சேர்த்தி அந்த இடத்துல தேக்கி வச்சுட்டு இருக்கோம். நீ டெய்லி தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிறதே கிடையாது, அதுவே தானா மேக்சிமம் அது அளவுக்கு வளரும். அது வந்து என்ன பண்ணும், தண்ணியை தேக்கி வச்சு அது தேவைக்கு தகுந்த மாதிரி அது பயன்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் தான் இந்த தாவரத்துக்கு உண்டு. இது வந்து வயிற்று புண்ணுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. சோ இது எல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல பார்த்த டாபிக்ஸ் எல்லாம். சோ ஒன்ஸ் அகெயின் எதெல்லாம் பத்தி பார்த்தோம், பாசிகள், அடுத்தது வந்து பச்சையம் இருக்கக்கூடிய எளிமையான தாவரம், ஒட்டுண்ணி அப்படிங்கிறது உறிஞ்சக்கூடிய வேர்கள் இருக்கும், பிரையோபைட்டா கேமிட்டோபைட்டா சந்ததி, தாலஸ்ல ஓங்குதன்மை, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உண்மை தாவரங்கள்ங்கிறது என்னன்னா டெரிட்டோபைட்டை தான் முதல் முதலாக கொண்ட தாவரம், திசுக்கள் கொண்ட பூவா தாவரம் பார்த்திருக்கோம். ஜிம்னோஸ்பம்னா திறந்த விதை, ஆஞ்சியோஸ்பம்னா மூடிய விதை. ஆஞ்சியோஸ்பம்ங்கிறதுல ரெண்டு வகை இருக்கு, இருபது இலை ஒரு விதை இலை. அடுத்தது இரண்டு வார்த்தையை கொண்டு எப்படி பெயரிடுறோம், என்னென்ன இலையில குப்பைமேனி இலையிலிருந்து பரக்கூடியது எதுக்கு மருந்தாகிறது, தீ காயத்திற்கு, தூதுவளை இலை மலர் எல்லாமே சளிக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு பாக்குறோம். சோ இதுதான்
இந்த லெசன்ல நம்ம பார்த்த எல்லா போர்ஷனுமே ஓகேயா? சோ படிங்க, அடுத்தது என்ன வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன போர்ஷன் டெஸ்ட்டுக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெசன் அளவீட்டியல்ல உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். போன தடவை கொடுக்கல இல்லைங்களா டெஸ்ட்டுக்கு, நான் ஒரு நாள் பிரேக் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீங்க எழுதாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பிசிக்ஸ் பார்ட்ல இயற்பியல் பகுதியில அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்துல முதல்ல வந்து இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏன்னா 1 மார்க் மட்டும்தான் எடுத்திருக்கோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு, அடிப்படையா துணைநிலையா வழியா தொழில் சார்ந்தவா அப்படிங்கிறது. வெப்பநிலையினுடைய SI அலகு என்ன, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் ஆம்பியர். சோ இப்போ இதை படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் இல்லையா, இங்க படிச்சு உங்களால இத திருப்பி ஞாபகப்படுத்த முடியுதா? அட்லீஸ்ட் 1-2 ஆன்சராவது உங்களால ரீகால் பண்ண முடியுதுன்னா அந்த பாடம் உனக்கு என்ன கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்தேன்னு சொன்னா நீ புக்கே எடுக்கல அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி லெவல்ல இருக்காது, அது நல்ல விஷயம் கிடையாது. உடனுக்குடன் என்ன பண்ணணும், பாடத்தையும் படிக்கணும், கேள்வி பதிலையும் படிக்கணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது என்னது, துல்லியமா நுட்பமா பிழையா அல்லது தோராயமா? எதை பத்தி எல்லாம் படிச்சோம், என்னென்ன அப்படிங்கிறது புக்கு நமக்கு கண்ணுல வரணும், அப்பதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்மளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா படிக்கல அப்படிங்கிறத என்ன சொல்லணும், கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும், இல்ல நான் படிக்கலதான் அப்படின்னு ஏத்துக்கணும் உண்மையை. கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகு முறை, CGS MKS FPS SI, இது 4ல எது ஆங்கிலேய அலகு முறைன்னு பார்த்தோம். பொருத்துகனா இதுல இருக்கக்கூடிய பாட் வெப்பநிலை, தளக்கோணம், திண்ம கோணம், துல்லியத்தன்மை, நுட்பம், எது எதனுடைய ஆப்ஷன் கரெக்டோ அதை சூஸ் பண்ணி பண்ணுங்க. தப்பு இல்ல, படிக்கலைனாலும் முதல்ல பாடத்தை படி, அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டினை படி, அடுத்தது இந்த கொஸ்டின் பேப்பரை எழுது. இதை மட்டும்தானே டீச்சர் படிக்க சொல்லியிருக்காங்க, இதுதான் வரும்னு நான் சொல்லல. ஜஸ்ட் எவாலுவேஷன், உங்களை நான் வந்து படிச்சிருக்கீங்களா, இப்போ ஓரளவுக்காவது அது படிச்சிருந்தோம்னா எக்ஸாம் டைட்ல பார்க்கும் போது ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நெக்ஸ்ட் சுருக்கமான விளையலி, அளவீடு என்றால் என்ன, இரண்டாவது ஆம்பியர் வரையறு, மூன்று மோல், மின்னோட்டம் என்றால் என்ன. இந்த வரையறு அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமானது, ஏன்னா இம்பார்ட்டன்ட். ஆம்பியர்னா என்ன, மோல்னா என்ன அப்படிங்கிறதுனா பிசிக்ஸ் அப்படிங்கறது நம்ம கடைசி வரைக்கும், நீ ஒரு PhD பிசிக்ஸ் வந்து ஸ்காலரா கூட போகலாம் பிசிக்ஸ்ல. சோ அப்பெல்லாம் ஆம்பியர் மோல் அப்படிங்கறதெல்லாம் மறக்கவே கூடாது. ஈவன் லாங்குவேஜ் மாறலாம், லாங்குவேஜ் நீ இங்கிலீஷ்லயும் கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய வரையறை என்பது மாறாத ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அதுக்காக தான் சொன்னேன், அளவீடுனா என்ன, ஆம்பியர்னா என்ன, மோல்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன. மின்னோட்டம்னு எதை சொல்றோம், என்ன நகர்கிறது, எலக்ட்ரானா புரோட்டானா நியூட்ரானா, அது ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நகர்வதே நம்ம அந்த மாதிரி சொல்றோங்கிறது அப்படி நீ புரிஞ்சு ஞாபகம் வச்சுட்டேன்னாதான் எளிதாக மறக்காம இருக்கலாம். தலக்கோணம் திண்ம கோணம்னா எப்படி நம்ம அதை வந்து கட் பண்றதை பொறுத்து நம்ம சொன்னோம், தலக்கோணம்னா என்ன, திண்ம கோணம்னா என்னன்னு பார்த்தோம். அடிப்படை அலகுகளை அவற்றின் அலகுகளோட பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது டீடைல் ஆன்சர். சோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நான் கொடுத்துட்டேன் சரியா? சோ என்ன பண்ணுங்க, 1 மார்க்கையும் படிங்க, அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் இந்த 2 மார்க்ல இருக்கக்கூடியது இந்த அடிப்படை அளவு, இந்த டீடைல்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களே டீச்சர் கஷ்டம் இல்ல. நாளைக்கு எகைன் நம்ம வரப்போகுது, சாட்டர்டே சண்டே எல்லாமே கண்டிப்பா கவர்மெண்ட் லீவு தான் இல்லையா, சோ ஃப்ரீ டைம் இருக்கும். அதனாலதான் ஃபுல் லெசனையுமே நான் எடுத்திருக்கேன், ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்கிறதுனாலதான். இத படிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக குவார்ட்டர்லிக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு 2-3 வினாக்கள், இது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், ரிப்பீட்டடா வரக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணிருக்கேன், முக்கியமாக எடுத்திருக்கேன். அதனால இத படிக்கிறதுனால வந்துடுமா அப்படின்னு நீங்க யோசிக்காத, நிச்சயமாக முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கறதுனாலதான் நம்ம அத எடுத்திருக்கோம் சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லெசன், நெக்ஸ்ட் லெசன் நம்ம பாக்குறது கெமிஸ்ட்ரி பார்ட்ல பார்க்கலாம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்னென்ன, நம்மளை சுத்தி பல வகையான மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுல என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுக பகுதி மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ
இதுதான் பாருங்க, எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மை சுற்றின்னு சொன்னா நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குது, வெயில் அடிக்குது, இயற்கையில சொல்றேன் மழை பெய்யுது, காத்து அடிக்குது. சோ சீசன் மாற 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 எல்லா வகையான மாற்றங்கள் நிகழ்து. அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அந்த பொருள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்றோம். டெல்லி யாருக்காவது போயிருந்தீங்கன்னு சொன்னா என்னது, அந்த குதும்பினார்ல என்ன இருக்கும், ஒரு பெரிய இரும்பு தூண் இருக்கு, அது என்னன்னு கேட்டா துருவே பிடிக்கல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள்னால அதை தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு சைக்கிளை ஒரு 2 மாசம் வெளில நிக்க வச்சா ரிம் எல்லாமே கண்டிப்பா அரிச்சிரும், இல்ல வேற ஏதாவது ஒரு தகட வெளியில போட்டாலும் அரிச்சிரும். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய காற்று அந்த தண்ணி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரியாக்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு வினையாகப்பட்டது, ரஸ்டிங் ஃபார்மேஷன், துருபிடித்தல் அப்படிங்கிற செயலாகப்பட்டது நடக்கும். ஆனா அங்க இன்னும் எவ்வளவு பாருங்க, ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் ஆகியும் அது வந்து துருபிடிக்காம தான் இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறவே கிடையாது, ஆனா பல பொருள்கள் நம்மளை சுத்தி அந்த வேதியியல் மாற்றம் என்பது நமக்கு கண்ணெதிர நடக்குது. டெய்லி அம்மா பால் என்ன பண்ணுவாங்க, தயிர் ரெடி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி இருக்கு மாவு அப்படின்னு சொல்லும் போதே மாவு புளிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வேதியியல் மாற்றத்தினால நடக்கக்கூடியது. அது இயற்பியல் மாற்றமாகவும் இருக்கலாம், வேதியியல் மாற்றமாகவும் இருக்கலாம். அப்ப நமக்கு ஒரு சாதாரண விஷயம்னா என்னது, பேப்பரை மடிக்கிறோம் விரிக்கிறோம், அது நம்ம சாதாரண ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்றது, வெட்டா இருக்கிறத ட்ரை பண்றது. தென் இரும்பு கம்பி எல்லாத்தையுமே நம்ம வளைக்கிறோம் உடைக்கிறோம், அதே தங்கத்தை நம்ம என்ன பண்றோம், தகடாக நீட்டலாம், கம்பியாக வளைக்கலாம், அப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இது எல்லாமே நம்ம வந்து என்ன, இயற்பியல் மாற்றம், பிசிக்கல் செய்யக்கூடியது. நம்ம வேதியியல் மாற்றம்னா கெமிக்கல் என்னன்னா, காகிதம் எரிஞ்சு சாம்பலா மாறுது இல்லையா, காகிதத்துல இருந்த தன்மை சாம்பல்ல இருக்கா, ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பாடு டைஜஸ்ட் ஆயிடுத்து சொன்னா என்ன பண்ணலாம், திருப்பி சாப்பாடா கொண்டு வர முடியுமா? வேதியியல் மாற்றத்துல பேப்பரை மடிச்சா மீண்டும் விரிச்சிடலாம், துணியை மடிச்சா விரிச்சிடலாம், ஆனா நம்ம சாப்பிட்ட சாப்பாட ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிச்சிருச்சுன்னா அவ்வளவு. சோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உணவு செரித்தல், பால் தயிராக மாறுதல், இது எல்லாமே கெமிக்கல்ஸ். அப்ப அந்த பொருள் வேறு வகையா மாறினதுக்கு அப்புறமா நம்ம பழையபடிக்கு கொண்டு போக முடியாத ஒரு விஷயத்தைதான் வேதியியல் மாற்றம்ங்கிறோம். அதை பத்தி தான் இந்த அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நடத்தின இந்த போர்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, குஷின் பேப்பரை ஃபுல்லா எழுதிட்டு வாங்க, எழுதி நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க, எப்படியா நீங்க தயாராயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.